ஸ்ரீ குருப்பியோ நம கம் கணபதயே நம. மயூர் டிவி மற்றும் மயிலோசை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபல ஜோதிடர் ஜோதிஷமணிய சங்கரசுவரமணியா நம்ம இடையே இணைஞ்சிருக்காங்க. 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை ஆடிய அமாவாசையை முன்னிட்டு நேயர்களுடைய சந்தேகங்களை கேட்டு இப்ப தெளிவு பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வணக்கம் ஐயா. வணக்கம. வணக்கம். இப்போ நிறைய ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய சந்தேகங்கள் வந்து இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை, இந்த மூணு அமாவாசைக்கு கூட்டங்கள் அதிகமாக நெருக்கடி இருக்கக்கூடிய நதிக்கரைகள், குளக்கரைகள், வீட்டில் வச்சு செய்கிறது எதுவாக இருந்தாலும் கூட, இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் கூட, நடைமுறை சிக்கல்களான சில கேள்விகள் மக்களிடையே இருந்து வரக்கூடியதை மட்டுமே இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் மற்ற எல்லா விவரமும், திருக்கள், வழிபாடு எல்லாமே நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய சொல்லிட்டு இருந்தாலும் கூட பார்க்கலாம். இப்போ என்னென்ன மாதிரியான ஒரு மனநிலையை, ஒரு காம்ப்ளிகேட்டடாக இந்த மக்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும், எனக்கு மக்களிடையே வந்த கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட இன்னைக்கு கேட்கறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய நேயர்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எல்லாம் போகிறோம் நதிக்கரையில், அன்னைக்கு வந்து கூட்டமாக இருக்குது, காலையில் 5 மணிலேருந்தே கூட்டமாக இருக்குது. அப்போ நாங்கள் போகும்போது அதை நடத்தி வைக்கக்கூடிய ஐயர், நான் கேள்வி முடிச்சுக்கிறேன், அப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள். 5 மணிலேருந்தே கூட்டமாக இருக்குது, அப்போ 4:30 நான் போனேன், சீக்கிரமாக தர்ப்பணம் பண்ணி முடித்தேன் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட, அந்த நேரம் சரியானதாங்கிற ஒரு கேள்வி கேள்வியில் இருக்குது. ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் சொல்லி ஒரு கேள்வியை வந்து தொடங்குறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கேள்வி தொடர்ந்தையா, ஒரே கேள்வியில் ஒரு 4-5 கேள்விகளுடைய பதில்களை நீங்கள் மையப்படுத்தி நான் கேள்வி கேட்டுறேன். எதுக்காக இதை விரைவான ஒரு வீடியோவாக செய்ய வேண்டியது இருக்குங்கிற காரணம் சொல்லலாம். யாருக்கும் மக்களுக்கு வந்து இப்போ பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து பொறுமை இல்லை, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் தான் அதிகமாக வியூ போகுதே தவிர, ஒரு சப்ஜெக்டை பேசும்போது யாருக்கும் பொறுமை இல்லாத சூழ்நிலையினால ஒரு ஷார்ட் வீடியோ, கட் வீடியோ போடக்கூடிய நிர்பந்தத்தில் நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ ஒரு 5 மணிக்கு போய் அவங்க தர்ப்பணம் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கும் போது முதல்ல நேரம் சரியானதா யா இதை சொல்லியிருங்க நீங்கள்? நேரம் வந்து சரியான நேரம் கிடையாது. அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு மட்டுமே பிரம்ம முகூர்த்தம். பிதிர் தர்ப்பணங்கள், பிதிர் காரியங்கள் செய்யறதுக்கு, இறந்தவர்கள் வழிபாடுக்கு சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக பண்ணணும். அந்த சூரிய உதயம் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் 6:20 ஆகும். திருநெல்வேலி சென்னை வரை பார்த்தீங்கன்னா 6:30 சூரிய உதயமாயிரும். அதனால சூரிய உதயமானதுக்கு அப்புறம்தான் பிதிர் தர்ப்பணங்கள் பண்ணணும். அதுதான் சாஸ்திர முறை. அந்த சூரியனுடைய கிரணங்கள் வழியாக அந்த தர்ப்பணம் வந்து ஆவியாக்கி கண்டிப்பா ஒரு விஞ்ஞான சாஸ்திரம் உள்ள இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அப்ப எல்லாரும் நிறைய பெரியவங்க பாத்தீங்கன்னா 60 வயசு 70 வயசு தாத்தாக்களே ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு எல்லாம் பட்டையை போட்டு எல்லாம் போட்டு தர்ப்பணம் கொடுத்தாச்சுன்னு 5 மணிக்கு வெளியில வராங்களே, அது அறியாமலே செய்யறது, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருக்காது, அறியாமலே செய்யக்கூடியது. 7 மணிக்கு மேல செய்வது சிறப்பு. ஆமா, 7 மணிக்கு மேல செய்ய சூரிய உதயமானம் அந்த சொல்லி 7க்கு மேல நல்ல, ஏன்னா சூரியன் வந்து உதிச்சு 3:30 நிலைக்கு அருணோதய காலம்னு பேர். சரி, இளம் கதிர்னே பேர், தமிழ் என்னது இளம் கதிர். அந்த அருணோதய காலம் முடிஞ்சு தர்ப்பணம் கொடுக்கறதா நல்லது. இப்போ இளம் கதிர் காலம் கூட மத்தியம காலம். ஆமா ஆமா, மத்தியம காலம் பூர்ண சூரிய ஒளி வரணும், பூர்ண சூரிய ஒளி இருக்கணும். இது வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான நேரத்துல வந்து முக்கியமா நம்ம தென்மாவட்ட மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகாலையில முடிச்சுட்டு மற்ற ஞாயிற்றுக்கிழமை வராத வரைக்கும் அதிகாலையில முடிச்சுட்டு வேலைக்கு போறவங்க போவாங்கிற ஒரு கடமையை நிறைவேற்றணுங்கிறது செய்தாலும் கூட, நாலாம் தேதி வரக்கூடிய 2024/4/8 வரக்கூடிய ஆடி அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமை வர்றது வந்து உங்களுக்கு நிதானமாக செய்து கொள்ளலாம். அடுத்த கேள்வியா, ஒரு நதிக்கரையில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை நதிக்கரையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாபநாசம், விக்கியபுரம், கள்ளக்குறிச்சி, அம்பாசமுத்திரம் அப்படி வந்தாலும் கூட திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரதானமாக குறுக்குத்துறை தீர்த்தக்கட்டம், சீனிவாச படித்துறை தீர்த்தக்கட்டம் கூட மக்கள் ரொம்ப வருவது இல்லை என்றாலும் கூட, விசேஷமான ஸ்தலமாக இருந்தாலும் கூட அதிகமாக மக்கள் வரக்கூடிய பகுதியும் பார்த்தீங்கன்னா குறுக்குத்துறை தீர்த்தக்கட்டம். அடுத்து வந்து வண்ணார்பேட்டில் இருக்கக்கூடிய பேராச்சியம்மன் கோயிலினுடைய படித்துறை தீர்த்தக்கட்டம், தைப்பூசம், அப்புறம் தைப்பூச மண்டபம், கைலாசபுரத்தில் இருக்கக்கூடிய தைப்பூச மண்டபம், சிந்து பூந்துறையில் இருக்கக்கூடிய பகுதி, ஜடாயு தீர்த்தம் இப்படி ஒரு சிட்டிக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கட்டங்கள் தான் படித்துறைகள் இருந்து நடத்தக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கு சிட்டிக்குள்ள. ஆனால் அந்த திருநெல்வேலி சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கணக்கான லட்சத்தை தொடும் அளவிற்கு இருக்கக்கூடிய மக்கள் போய் இன்னைக்கு ஒரே நாளில் தன்னுடைய நீத்தார் கடனை செய்யறதுக்காக நதிக்கரைக்கு போறாங்க. அப்போ போகும்பொழுது அந்த இடத்துல கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது காரணமாக இதை செய்து வைக்கக்கூடிய புரோகிதர்கள், அந்த ஐயர்கள் சொல்லக்கூடிய புரோகிதம் பண்ணக்கூடிய பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை மிக 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 குறைவா இருக்காங்க. லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அந்த தர்ப்பணங்களையும் பிண்ட பிரதானங்களையும் செய்து வைக்கக்கூடிய அளவிலே புரோகிதர்கள் இல்லாத சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் 2% தான் இருக்காங்க. மொத்த தமிழ்நாட்டிலையுமே 2% இருக்காங்க. அதில் இந்த தொழிலாக உள்ளவங்க ரொம்ப கம்மி, 0.01% தான் இதை செய்து வைக்கக்கூடியவங்களாக மொத்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய நிலைமையில் சாஸ்திர ரீதியாக இருக்கக்கூடிய கேள்வியில்
ஆயிரக்கணக்கான, இப்ப குறுக்குத்துறை உதாரணத்துக்கு குறுக்குத்துறை எடுத்துக்கணும், ஜடாயத்தீர்த்தம் எடுத்துக்கணும், பேராசிமன் படத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு புரோகிதம் பண்றதுக்கு ஒரு 20 பேர் அல்லது 25 பேர் இருப்பாங்க. அங்க கூடக்கூடிய மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 to 5000 மக்கள் அந்த தீர்த்த கட்டத்துல மட்டும் கூடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு அப்படின்னா, அடுத்தடுத்த பேட்ச் 20 பேர் 40 பேர் 50 பேர் அப்படின்னு உட்கார வச்சு எல்லார் கையிலையும் தர்ப்பக்குள்ள கொடுத்து அவங்கவுங்க அம்மா அப்பா பேரை நினைச்சுக்கோங்க, இப்படி இப்படி சொல்லிக்கோங்க, இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில தான் செய்து வைக்க முடியுங்கிற காலகட்டமாக இருக்கு. ஏன்னா அவ்வளோதான் புரோகிதர்களினுடைய ஷார்டேஜ் அந்த அளவுக்கு இருக்கு, மக்களுடைய கூட்டங்கள் அதிகமாக இருக்கு. இப்போ நிறைய பிதுர்கடன்கள் செய்ய வரக்கூடிய பக்தர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு குரூப்பாக உட்கார வச்சு தர்ப்பணம் பண்ணிடுறாங்க, அவங்கவுங்க நினச்சிக்கோங்கிறாங்க, எழுந்த நீ இறச்சிக்கிறாங்க, கொடுக்குறத கொடுத்துட்டு போங்கிறாங்க, நான் பண்ணிட்டு வந்தேன், அது அந்த அளவுக்கு எனக்கு மனநிறைவை தருவதாக இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் வேற என்னெல்லாம் செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய மக்களிடையே இந்த சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது. இதுக்கு மாற்று வழி இதை செய்து இதை செய்யாமல் முடியாது. அந்த எள்ளுந்தண்ணியும் இறைக்காமல் தர்ப்பணம் பண்ணாமல் ஒரு ஆச்சாரியர் இல்லாமல் புரோகிதர் இல்லாமல் செய்ய முடியாது, சாஸ்திரம் சம்மதம் இல்லை என்றாலும் கூட அதை செய்து கொண்டே இன்னும் அவங்களுடைய மன திருப்திக்கும் அவங்களுடைய முன்னோர்களுடைய மன திருப்திக்கும் என்ன செய்து கொள்ளலாம்? அதாவது இது அவங்களுடைய மனசை பொறுத்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டு வழிபாடு சிறந்தது சொல்றோம் இல்லையா, தெய்வ கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம் தெய்வ வழிபாடு. அதே மாதிரி இந்த பிதர்கள் தர்ப்பணம் பண்ணுறதும் பார்க்கும்போது 10 பேர் இதுவரை சேர்ந்து பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாருடைய பிதர்களும் எங்கே போகிறாங்க, சூரிய மண்டலத்தை, உங்கள் தாத்தா சூரிய மண்டலத்தில் இருக்கா, எங்கள் தாத்தா சூரிய மண்டலத்தில் இருக்கார், எங்கள் அப்பா சூரிய மண்டலம், உங்கள் அப்பா சூரிய மண்டலம், அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியும் முன்ன பண்ணால் தெரியாது, எல்லாமே சூரிய மண்டலம். இந்த பூலோகத்தில் எப்படி எல்லாரும் ஒரே பூமிக்குள்ளே ஒரே இதில் இருக்குமோ, அதுவும் வானலோகத்தில் விண்ணோகத்தில் அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவருக்கு மன திருப்தி இல்லை அப்படின்னா அதுக்கு மாற்று வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே தர்ப்பணம் பண்ணும்போது கையில் புல் கொடுக்காங்களே தர்ப்பப்புல், அது வந்து முதல் தாவரம் உலகத்தில், பூமியிலிருந்து முதல் விளைஞ்ச தாவரம் தர்ப்பை. அந்த தாவரம் எங்கே இருந்ததுன்னா வானத்திலிருந்து வந்து உதிச்ச ஒரு தாவரம், அந்த கையில் போட்டு பண்ணாமல் எள்ளுந்தண்ணி இறைச்சி பண்ணுறோம் இல்லையா. அப்போ அந்த எள்ளுந்தண்ணி இறைச்சி பண்ணும்போது மட்டும் ஒன்று மட்டும் பண்ணக்கூடாது, எல்லாரும் ஒரே வாளியிலேயே ஒரே பாத்திரத்திலேயே கொட்டிடுவாங்க. இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு பண்ண தர்ப்பணத்தை இவங்க ஒரு தாம்பாளத்துலேயோ பாத்திரத்திலேயோ எடுத்து பண்ணிவிட்டு அதை வந்து இவருடைய திருப்திக்காகவும் உண்மைக்கு உண்மைதான், அதை வந்து இவர் நதியில் விடும்போது மெதுவாக பவ்யமாக ஒரு படகம் தூக்கி விடக்கூடாது, மெதுவாக விடும்போது இவ பிரார்த்தனை பண்ணி இவங்களுடைய இறந்தவங்களுடைய ஆத்மாக்கள் அப்பா தாத்தா மாமா ஏதாவது அவங்கள நினச்சி அந்த தண்ணியில் விடும்போது அதுவே முழுமையான பலன் கிடைக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த திருப்தி கிடைக்கும். செஞ்சு பார்க்க சொல்லுங்க இந்த வருடம், புரியுது அவங்களுக்கு? ஆமா, அதாவது அந்த தனியா ஒரு தாம்பாளத்தை கொண்டு போய் அதாவது அவங்க குரூப்பா பண்ணாலும் கூட, ஆமா, தனி தாம்பாளத்துல பண்ணி அதை ஒரு நியம நிஷ்டையோட பயபக்தியோட நதியில இருந்து தூக்கி வீசுவாங்க. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் நிதானமாக அந்த முன்னோர்களை பயந்து மெதுவா விடணும். அதை பண்ணிட்டு வந்து வேற என்ன செய்து கொள்ளலாம் அவங்க அன்னைக்கு முன்னோர்கள் நித்தார்கள் வந்து பசுமாட்டு கோமாத, அதாவது பசுமாட்டுல 33 கோடி தேவதைகள் இருக்கிற மாதிரி பிதர்கள் இருக்காங்க. அதனால பசுமாட்டுக்கு வந்து வெள்ளை எள்ளு இருக்குல்ல, இல்லை வெள்ளை எள்ளு, இந்த வெள்ளை எள்ளை நல்லா லேசாக பொடி பண்ணி, இல்லை பொடி பண்ணாடலாம் பரவாயில்ல, வெள்ளை எள்ளோட மண்டவளம் கலந்து கருப்பு எள்ளு வைக்கக்கூடாது, கருப்பு வைக்க பசுமாட்டு வெள்ளை புதிர்களுக்கு புதிர்கள் தர்ப்பணம் பண்ணும்போது தான் கருப்பு எள்ளு, இதுக்கு வந்து வெள்ளை எள்ளு. சரி, அந்த வெள்ளை எள்ளை உருண்டையாக பிசைஞ்சு ஒரு 3 உருண்டை பசுமாட்டு கொடுத்தாலே புதிர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன், திதி கொடுத்த பலன். வெள்ளை எள்ளும் மண்டவெள்ளமும் பொடி பண்ணி பக்கத்தில் வீட்டுக்கு வாசலில் வரக்கூடிய பசுமாட்டு கோசாலைக்கோ கோசாலையில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு கொடுக்குவதன் மூலமாக அந்த பிதர்களுடைய முழு திருப்தி கிடைக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். கண்டிப்பாக சாஸ்திர சம்மதமாக கண்டிப்பாக ரொம்ப அருமையான விளக்கம் சொன்னீங்க ஐயா. நிறைய பேர் வீட்டில் முதல்ல வந்து இறந்தவங்களுடைய அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டியினுடைய படங்கள் வந்து ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வச்சு கும்பிட்டுருக்காங்க, அந்த சாமியோட சேர்ந்து சாமியாக பூச்சாத்துறது அப்படிங்கிறத கும்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒன்று போல் ஊதுபத்தி ஏற்றி வச்சு சூடங்காட்டி அதுக்கு பூ சாமிக்கு போடக்கூடிய பூவையே அந்த இறந்தவர்கள் முன்னோர்களுடைய படத்துக்கும் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய முறையானது நிறைய வீடுகளில் இருந்துக்கிட்டு இருக்கு. இது சரியான முறைதானா இல்லை இது எப்படி வேறு செய்யறதுக்கு ஏதாவது முறைகள் சொல்லப்பட்டிருக்கா சாஸ்திரத்தில்? இது வந்து சரியான முறை கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா தேவ லோகம் வேற பிதர்லோகம் வேறு, தேவலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் பூலோகம் அதர்லோகம் பாதாள லோகம்னு எத்தனையோ லோகங்கள் இருந்தாலும் தேவர்கள் இறைவன் வசிக்கக்கூடியது ஒரு லோகம், பிதர்கள் வசிக்கக்கூடிய லோகம், பிதர்கள் வசிக்கக்கூடிய லோகம் என்னன்னா சூரிய மண்டலம்னு சொல்கிறாங்க. அதனால பூஜை ரூமில் வந்து சாமி படங்களோட இறந்தவங்களுடைய படத்தை வைக்கக்கூடாது, தனியாக ஒரு ஹால்லையோ வேற இடங்களையோ மாட்டலாம், தப்பில் எந்த சவரில் மாட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு சவரில் அந்த படத்தை மாட்டி கிழக்க பார்க்க இருக்கிற மாதிரி வைக்கணும். கிழக்க பார்த்து இறந்தவங்களுடைய படம் இருக்கணும், சாமி படத்தோட இருக்கக்கூடாது.
அல்லது மேற்க பார்த்து இருக்கலாம். மேற்க இல்ல, மேற்கு சவரில் இருக்கு, கிழக்க பார்க்க இருக்கணும். கிழக்க பார்க்கணும், இதுதான் முறை. ஆமா, அப்ப இருநூறுல கிழக்கு உதயம், மேற்கு அஸ்தமனம், ஜனனம் கிழக்கு சூரியன் இல்லையா, சூரியன் அஸ்தமனம் மேற்கு, அதனால அங்க இருக்கு. அப்புறம் உதாரணமா ஒரு தாய் தந்தரை தந்தையர் இறந்தாச்சுன்னா அவங்க படத்தை வந்து தனித்தனியான படம், அம்மா படம் வேற, அப்பா படம் ரெண்டும் சேர்ந்து ஒரே படமாவே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன வரிசையா அவங்களுடைய தாத்தா அப்பா அம்மான்னு வரிசையை இறந்தவங்களுடைய போட்டோவை வந்து இந்த சீனியாரிட்டி படி அவங்க மாட்டுறாங்க இல்லையா? ஆமா, அது மாட்டலாமாங்கிறது சொல்லி, அது மாட்டினா அது முறை தவறி மாத்திரக்கூடாது, கரெக்டா மாத்தணும். உதாரணமா பார்க்கும்போது தர்ப்பணம் பண்ணும்போது உதாரணமாக ஒரு அப்பா இல்லைன்னா முதல்ல அந்த அப்பா பேரை சொல்லி தர்ப்பணம் பண்ணுவாங்க, அடுத்ததுக்கு அப்பா அப்பா இவருடைய தாத்தா வச்சு பண்ணுவாங்க, அப்போ அவருக்கு அப்பா கொள்ளு தாத்தா, இந்த சீனியாரிட்டியில் போகிறோம் அந்த சீனியாரிட்டிலே போகணும். அது எந்த வரிசையில் இருந்து வரணும்னா தென்புலத்தார் சொன்ன மாதிரி யமனுடைய திசை இறந்தவனுடைய திசை தெற்குங்கிறான். அப்போ முதல்ல இறந்தால் கூட எங்கே வரும், முதல்ல வடக்க, லாஸ்ட்ல முதல்ல மூத்த மூணாவது வந்து தெக்க வரும், அதுக்கு அடுத்தது அடுத்தது மூணாவது ரெண்டாவது நிலை. இப்போ ஒருத்தருடைய தாத்தா பாட்டி அவங்க அம்மா அப்பா இறந்துருக்காங்க அப்படின்னா எதை, எந்த பெரிய மேற்கு பாகத்திலேயே அந்த பெரியவங்களுடைய படத்துல தாத்தா படம் அந்த தென் திசைக்கு வந்துடும், அதுக்கு அடுத்தது அவருக்கு நெக்ஸ்ட் அம்மா அப்பா. அப்போ அதுல ஒரு வீட்டுல ஒரு நபர் நம்ம கேட்கும்போது கேட்டாங்க, அதுக்கு அடுத்து அவருடைய பையன் ஒருத்தர் சொல்றாரு, அடுத்து ஓம் படம் தான் அடுத்து வரிசையா வரப்போகுது, நீ ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்றாங்க சொல்லி, இது இப்படி வாட்டினா அப்படி தப்பா வரும்னு யாரோ சொல்லியிருக்காங்க, அதனால தனித்தனியா போடணும்னு ஒரு நேயர் ஒரு விருப்பத்தை தெரிவித்து ஒரு கேள்வி கேட்டாரு. ஸோ அது அந்த அது தன் பயத்தையும் ஒரு சகுன குறைபாடையும் அந்த கேள்வி அவங்களுக்கு உருவாக்க, எப்படி கேட்கலாம்னா தவறாங்க, காமெடியா கேட்கலாம், அது இருக்கும் போதே அவர் இருக்குமே சொத்தை பிரிச்சுக்கிறதுன்னு கேட்டிருக்கலாம், தெய்வ படங்களை பற்றியே பேசிட்டு இருக்கும்போதே, இப்போ வந்து வீட்டில் வந்து சமையல் பண்ணிடுறாங்க, அந்த வீட்டு பெண்மணி சமையல் பண்ணிடுறாங்க, விரதம் இருக்காங்க, ஆண்கள் போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய கேள்வி அடுத்து என்னவாக இருக்குன்னா, அந்த அந்த பிரசாதம் படத்துக்கு வந்து அந்த சாதம்லாம் எடுத்து ஒரு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக வைக்கிறாங்க இல்லையா, அப்போ தெய்வத்துக்கும் முன்னோர்களுக்கும் சேர்த்து ஒரே நைவேத்தியமாக பண்ணலாமா அல்லது தனித்தனி தட்டில் தான் வைக்கணும்? சாதமே தனித்தனியாக பண்ணால் நல்லது, அப்படி இல்லைன்னா யதாபாகம்னு அப்படி சொல்லுவாங்க. யதாபாகம்னா முதல்ல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பிதிர் பூஜை, அப்புறம் தான் தேவ பூஜை, பிதற்கு இறந்தவங்க தான் முதல் பூஜை பண்ணணும். இப்போ சந்தேகம் என்னன்னா, ஒரே சாதம் பருப்பு எல்லாம் வச்சு செய்துடுறாங்க, சரி, அதை ஒரு சாமிக்கு நேவேத்தியம் பண்றதுக்கு ஒரு தட்டில், அதாவது மற்ற நாட்கள்ல அப்படி பண்ணலாம், ஆடி அமாவாசைக்கு அமாவாசை அன்னைக்கு இறந்தவங்களை பிதற்களை கும்பிட்டாலே தெய்வத்தை கும்பிட்டு அவங்களுக்குன்னு ஒதுக்கின நாள் தெய்வ வழிபாடு ரெண்டாவதுதான். அப்ப அது முதல்ல யாருக்கு படைக்கணும்? முதல்ல வந்து இறந்தவங்களை புதிர்களை தான் படைக்கணும், சாமிக்கு என்னைக்கு வெத்தலாவை போல வச்சா போதும். இந்த இந்த நேவேத்தியத்தை சாமிக்கும் காட்டலாமா காட்டக்கூடாது? காட்டக்கூடாது. அப்போ முதல்ல நீங்க சமையல் பண்ண சாதத்தை இறந்த முன்னோர்களுக்கு படைச்சுட்டு சாமிக்கு நேவேத்தியம் பண்ணப்படாது, அப்புறம் காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு கை கால் அளவு வந்து அதுக்கப்புறம் இவங்க சாப்பிடும். சரி, அப்ப இந்த இறந்தவர்கள் முன்னாடி வச்ச படையினுடைய சாதத்தை அப்படி காக்காய்க்கு வைக்கணுமா, அதுக்கு வேற வைக்கணுமா? இல்ல, அதே காக்காய்க்கு அப்படியே வச்சிடலாம், அதே காக்காய்க்கு வச்சிடலாம். இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு சந்தேகங்களாக இருக்குது. அப்ப இறந்த முன்னோர்களுடைய வழிபாடு படத்துக்கு ஆடி அமாவாசை தை அமாவாசை எல்லாம் செய்யும் பொழுது அந்த நைவேத்தியம் திருவுருவ படத்துக்கு மட்டும் வச்சு சாமி கும்பிடணும், சாமிக்கு இந்த இதை நைவேத்தியமாக பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஐயா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இறந்தவர்களுடைய அந்த ஆடி அமாவாசை தர்ப்பண விவரங்களை வரக்கூடிய வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.